ஓம் சாய்ராம். நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லையும் நம்மளை முன்னேற்றமான பாதையில் நடக்க செய்யும். நீ செய்கிற எல்லா காரியத்திலையுமே ஒரு பிடிப்போ நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாத. நம்பிக்கை இல்லாமல் நமக்கு மனசுக்கு பிடிக்காம செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் செயல்முறைப்படுத்துறதும் இல்லை வெற்றிகரமாக அதில் வெற்றி பெறுறதும் ரொம்பவே கஷ்டமான விஷயமாக மாறிடும். தொடர் தோல்வி, அது மட்டும் இல்லாமல் எடுத்து வச்ச எல்லா முயற்சியிலையும் ஏமாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உனக்கு மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்காக நீ செய்கிற செயல்கள் எல்லாத்தையுமே நம்பாமல் செஞ்சா அது எப்படி நிறைவாக இருக்கும்? என்னோட குழந்தை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ என் மேலே நம்பிக்கை வச்சு உன்னோட கவலையை தூக்கி தூர விசிறியடி. உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக நம்பு. சந்தேகமோ கேள்வியோ எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு எது நல்லதோ அதை நம்ம சாயி நம்மளுக்கு கொடுப்பாரு. அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீ வளர்த்துக்கணும். உலக அனுபவங்களை எல்லாத்தையுமே நீ திருப்பி பார்த்தியானா உனக்கு இது நல்லா புரியும். தான் செய்கிற செயல் மேலே நம்பிக்கை வச்சு செயல்பட்டவங்களுடைய வாழ்க்கை தான் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீ வாழற இந்த சமூகத்தில் ரொம்பவே தன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெற்று உச்ச உயரத்தை தொட்டவங்களோட வாழ்க்கையெல்லாம் நீ கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தியானா அவங்க பல கடினமான சூழ்நிலைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு முதல் படியாக இருந்தது தோல்வியாக இருக்கும். அந்த தோல்வியிலிருந்து கிடைச்ச பாடத்தை வெற்றிக்கான முதல் படிக்கட்டாக அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். உன் வாழ்க்கையில் துன்பமான காலம் நிறைய இருந்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இனிமேல் வரக்கூடிய துன்பமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஏ சாய் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு திடமான நம்பிக்கையை வச்சுட்டு நீ உன்னுடைய முயற்சிகளை செஞ்சுப்பாரு. கண்டிப்பாக உனக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே வெற்றி படிக்கட்டாக மாறுறத உன்னால் பார்க்க முடியும். இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் முயற்சி செஞ்சு தான் பாரு. என்னவோ சொல்வாங்கல்ல, அடித்து பாரு, கல்லடிச்சு பாரு, கிடைச்சா பழம், போனால் கல் தானே அப்படின்னு உன்னோட முயற்சி, ஒரு சின்ன முயற்சியை நீ இந்த விஷயத்தில் பின்பற்றுறதன் மூலமாக நீ இழக்க போகிறது ஒன்றும் பெருசாக இல்லையே. போனால் போகட்டும், ஆனால் அந்த தோல்வியிலிருந்து கூட நீ ஒரு விஷயத்தை கற்றுக்குவ அப்படிங்கிறத மறந்துடாத. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு நம்மளுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் அப்படிங்கிறத நம்பு. இது மட்டும் இல்லாமல் என் குழந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத உன்னுடைய சாய் நான் பார்த்துட்டு இருப்பேனா என்ன? கவலைப்படாத, உன்னோட எல்லா முயற்சிகளையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்பவுமே நான் உனக்கு நிழலாக இருப்பேன். உன்னை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் பத்திரமாக பார்த்துக்குவேன். யாரை பற்றியும் கவலைப்படாத, எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். உன்னோட மனசு எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்காக மட்டுமே யோசிக்கக்கூடிய என் குழந்தை நீ. அதனால் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்க வேண்டியது உன் சாயாகி என்னோட பொறுப்பு. என் வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு நீ உன்னோட முயற்சிகளை செய். உனக்கு சகல சௌபாகியங்களும் சூழ்ந்து வர்றத நீ பார்ப்ப. நீ வெற்றிகரமாக வெற்றி நடை போடுவ. இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்காகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.